ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைஸ்ட் ஃபேக்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற ஊரில் தாமஸ் என்ற ஒரு பர்சன் அவரோட அப்பா சிக்காயிட்டதுனால அவங்க தம்பி அண்ட் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டுனால குடும்ப கஷ்ட காரணத்தினால அவர் ஒரு செருப்பு தைக்கிறவராக ஆயிடுறாரு. ரொம்ப காட் ஃபியரிங்கான பர்சனாக இருந்தார் அவர். என்னதான் ஏழையாக இருந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டாலும் அவர் தசம பாகம், அதாவது டைட்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார். இப்போ நிறைய பேருக்கு டைட்ஸ்னால் என்னன்னு தெரியாது, ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். டைட்ஸ்னாக்கா இப்போ நம்மளுக்கு 10% ஒரு காசு வருதுன்னா அதில் 1% நம்ம கடவுளுக்காக காணிக்கையாக போடுறது தான் டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தாமஸ்க்கு ஒரு நாள் இந்த எண்ணம் வருது. நிறைய பேர் நிறைய டைட்ஸ் தராங்க, பட் நான் கம்மியாக தான் தரேன்றதுனால அவர் அந்த 10%ல இருக்கிற அந்த 1% வந்துட்டு அவருக்காக வச்சுக்கின்னு மீதி இருக்கிற ஒரு 9% கடவுளுக்காக ஒரு காணிக்கை போட்டுடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே அம்மா கேட்குறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாமஸ் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தேவன் நிறைய கஸ்டமர்ஸ் தருவார் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்போட அவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு போகிறாரு. நெக்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப ஜோரம் மழை பெய்யறதுனால எந்த ஒரு கஸ்டமர்ஸோ அவருக்கு வர முடியாதா ஆயிடுச்சு. இந்த நிலைமையில் கண்டிப்பாக நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் தாமஸ் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணின்னு இருக்கும் போது மலையில் அடிச்சுன்னு வர ஒரு ரப்பர் துண்டை அவருக்கு கிடைக்குது. அந்த ரப்பர் துண்டை வச்சு அவர் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் அதில் ஸ்லிப்பர் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் செஞ்சு முடிச்சிட்டவுடனே மலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. ஒருத்தர் கோச் சூட் போட்டுன்னு வர்றார். அவர் தாமஸ் கிட்டே வந்து, என்னோடய ஷூ பெஞ்சிட்டு இருக்கு, இதை நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தாமஸ் சொல்கிறாரு, உங்களோட ஷூ நீங்கள் கழட்டி கொடுங்க, நான் அப்போ தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தம்பி நான் இப்போ ஷூ கழட்டி கொடுத்தா மலையில் என்னோடய சாக்ஸ் எல்லாம் நலஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறது தாமஸ், நீங்கள் வேணால் இந்த ஸ்லிப்பரை போட்டுக்கோங்க, அதாவது அந்த ரப்பர் துண்டு வச்சு செஞ்சாரில அந்த ஸ்லிப்பர் அதை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாரு. தாமஸும் அவரோட ஷூவை சரி பண்ணி கொடுத்துறாரு. கோச் சூட் போட்டுவர் இப்போ கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த ஸ்லிப்பர் எனக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால நீங்கள் இதுக்கு எவ்வளோ விற்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தாமஸ் சொல்கிறாரு, இல்லை ஐயா இதை நான் சும்மா செஞ்சேன், ஏன் நான் விற்கிறதுக்கு செய்யலை, இதுக்கு எவ்வளோ வெலை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ரொம்ப தம்பி நான் உனக்கு ஒரு 40 ஷில்லிங்ஸ் தரேன், நீ எனக்கு இந்த ஸ்லிப்பர் தரியா அப்படின்னு கேட்குறாரு. தாமஸும் அது வாங்கிக்கிறாரு. இப்போ தாமஸ் கொடுத்த டைட்ஸ்க்குன்னா இவருக்கு 2 மடங்கு அதிகமாக அவருக்கு காசு வந்துடுது. கதை அதோட முடியலைங்க. இப் நிறைய கஸ்டமர்ஸ் தாமஸ் கிட்ட வந்து, நீ தான் வீட்டுக்கு போடுற செருப்பெல்லாம் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டே இருக்காங்க. தாமஸும் அந்த ரப்பரை போய் தேடி நிறைய கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி டெவலப் ஆகுது. அந்த கம்பெனி பேர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா கம்பெனி. ஆமாங்க, தாமஸோட ஃபுல் பேர் தாமஸ் பாட்டா. பார்த்தீங்களா, நம்ம தேவனுக்கு நிறைய செய்யும் போது தேவன் அதை விட அதிகமாக நம்மளுக்கு செய்வாருன்றதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் தாமஸ் பாட்டாவோட டெஸ்டிமனி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கிரைஸ்ட் ஃபேக்ட்ஸ். யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.